நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 13ஆம் தேதி, ஆண்டின் பொது காலம், முதல் வாரம், புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 29-39 முடிய. பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில், கதிரவன் மறையும் நேரத்தில், நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுகப்படுத்தும் இயேசு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இறைமகன் இயேசு சுகப்படுத்துகின்ற பணியை ஆரம்பிக்கின்றார். முதலில் பேதுருவின் மாமியார் காய்ச்சலாயிருக்கின்ற அந்த நபரை தனது கரம் நீட்டி அவரை தொட்டு சுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அதே வேளையிலே மாலை வேளை ஆனதும், கதிரவன் மறையும் நேரத்திலே எத்தனையோ நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர்களை சுகப்படுத்துமாறு மக்கள் கேட்கின்ற பொழுது அவர்களையும் தொட்டு குணப்படுத்துகின்றார் இறையேசுவில் பிரியமானவர்களே. இந்த சுகப்படுத்துகின்ற இந்த நிகழ்வினை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம்தான் நம்முடைய மனதிலே எழுகின்றது. ஏனென்றால், எப்படி ஒரு மனிதர் சுகப்படுத்த முடியும்? எப்படி ஒரு மனிதரை முடியாத நிலையிலிருந்து முடிகின்ற ஒரு நிலைக்கு மாற்ற முடியும் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது இறையேசுவில் பிரியமானவர்களே. ஒரு நண்பர் கண்ணிலே அடிபட்டு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மருத்துவர் சொல்லுகின்றார், இது எங்களால் இயலாது, ஆனால் உங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள், நாங்கள் கண்டிப்பாக மருத்துவம் செய்கின்றோம், ஆனால் சுகப்படுத்துவது இறைவனிடம்தான் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை நான் உங்களுடைய மனதிலே வைக்கின்றேன் இன்றைய நாளிலே. ஏனென்றால், சுகப்படுத்துகின்றவர் ஒருவரை, இயேசு ஒருவர் மட்டுமே சுகப்படுத்த முடியும். அந்த நண்பருடைய கண்ணின் கருவெளியானது கிழிக்கப்பட்டு 26 லேஸ் ஸ்டிச்சஸின் மூலமாக இணைக்கப்படுகின்ற பொழுது அந்த மருத்துவர் சொல்கின்றார், இவர் பார்வை பெறுவாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தேவனிடம் வேண்டுங்கள், உங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே சரியாக 1 மணி அளவிலே
அனைத்து குருமடமானவர்களும் ஒன்றாக இணைந்து சிற்றாலயத்திலே நற்கருணையை ஸ்தாபித்து அவர்கள் செபித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு பூரண சுகம் கிடைக்கின்றது. சரியாக 25 நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக அவர் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் சரிபார்க்கின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. மீண்டும் பார்வையை பெறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, சுகப்படுத்துவது இறைவனுடைய இயல்பாக இருக்கின்றது. அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட இறைவன் அவர்களை என்ன செய்கின்றார்? கைப்பிடித்து கரம் பிடித்து தூக்குகின்றார். இதுதான் தேவன் கொடுக்கின்ற சுகமாக இருக்கின்றது. சுகப்படுத்துவது இறைவனுடைய செயலாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நம்புகின்ற பொழுது, இறைவனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்கின்ற பொழுது நாமும் சுகம் பெறுவோம் என்ற ஒரு சிந்தனை இன்றைய நாளிலே நம்முடைய உள்ளங்களிலே எழட்டும். அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றியதை போல நாமும் இறைவனை பிறருக்கு பறைசாற்றுவோம், இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம். இதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் சுகமடைந்தவர்களாக, நற்சான்று பகிர்ந்த மக்களாக உருமாற்றம் பெறுவோம். வாருங்கள். அன்பு தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்முடைய தொடுதலின் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் சுகப்படுத்தி மீண்டுமாக அவர்களுக்கு புதிய ஒரு வாழ்வை அளித்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். இறைவா, இனி வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சுகம் பெறுவதற்கு கட்டளையிட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆற்றல் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி செல்லட்டும். இயேசுவினுடைய வல்லமையானது இதோ இதை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைப்பதாக. ஆமேன்.